மனிதனோட கண்களுக்கு தெரியாத வேறு விதமான உலகத்தை, வேறு விதமான உயிரினத்தை காட்டக்கூடியது தான் இந்த மைக்ரோஸ்கோப் அப்படின்றது. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இதை பார்க்குறதுக்கான அதிகமான வாய்ப்பு கிடைச்சதில்ல, அதனாலேயே எனக்கு இது மேலே ஒரு ஆர்வம் உண்டாச்சு. ஸோ அந்த ஆர்வம் நான் இன்றைக்கி மைக்ரோஸ்கோப்பை வாங்கிட்டேன். இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பயன்படுத்துகிறதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த மைக்ரோஸ்கோப் எப்படி வேலை செய்யுது, இதில் என்னென்ன விதமான விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதில் நான் நிறைய சாம்பிள்ஸை போட்டு ஒவ்வொரு சாம்பிள்ஸ்குள்ளேயும் என்ன விதமான மைக்ரோ ஆர்கனிசம், அதாவது என்ன விதமான உயிரினம் இருக்குது அப்படின்றதையும் நான் காட்ட போகிறேன். இதோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எனக்கு இருந்த ஆர்வத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ஸோ அதனால் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ண உடனே இதில் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண 50 ஸ்லைடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோஸ்கோப்பை மற்ற டிவைஸ் மாதிரி ப்ளக் அண்ட் ப்ளேலாம் பண்ண முடியாது. அதாவது ஜஸ்ட்டு நம்ம அந்த ஸ்லைடை போட்டோன்னே நமக்கு இமீடியட்டாலாம் தெரிய ஆரம்பிச்சிடாது. ஸோ இதில் நிறைய அட்டாச்மெண்ட் இருக்குது, நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் சரியாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃபைனலாக அந்த இமேஜ் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். இதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மைக்ரோஸ்கோப்பு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்த்தோன்னா தெரியும், இதில் இருக்கக்கூடியது எல்லா பக்கமும் இருக்கக்கூடியது லென்ஸு தான். நம்ம மெகாபிக்சல் வீடியோவில் பார்த்துருப்போம் ஒரு கேமராவில் எப்படி லென்ஸ் மூலமாக நமக்கு லைட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இந்த லென்ஸிலிருந்து எப்படி நம்ம இமேஜ் அவுட்புட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துருவோம். இந்த மேல்புறத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது, இந்த ஜன்னல்லேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜியை நம்ம இந்த லென்ஸ் மூலமாக ஒரு ஒயிட் பேப்பரில் ஃபோக்கஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜன்னல்லேருந்து கிடைக்கக்கூடிய லைட் எனர்ஜியை இந்த லென்ஸு ஒரு சின்ன இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக இந்த ஜன்னலோட இமேஜ் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். நான் இந்த லென்ஸை மேலே கொண்டு போனோம்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆகும், கீழே கொண்டு போனாலும் ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். நான் கரெக்டான இடத்துல அந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்தாப்பில் நான் வைக்கும்போது தான் இந்த லென்ஸு ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இது கேமராலையும் ஒர்க் ஆகும். அப்போ ஒரு லென்ஸ் அப்படின்றது ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை சுருக்கவோ இல்லை விரிவுபடுத்தவோ செய்ய முடியும். அதனால தான் நம்ம லென்ஸை பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கே இருக்கிறதும் அதே மாதிரி லென்சஸ் தான். இந்த லென்ஸ் மேலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 10x, 45x, 100x அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து இது ஜூம் ஆகுது, அதாவது மேக்னிஃபை ஆகுது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த நம்பர். இப்போ உதாரணமாக 10x அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த 10x அப்படின்றது 10 times வந்து இது மேக்னிஃபை பண்ணுது, 10 times வந்து ஜூம் பண்ணுது. இதுக்கு உதாரணமாக நம்மளோட ஃபோனோட கேமராவை ஆன் பண்ணிவிட்டு ஸ்கேலில் 5 centimeter இருக்கிற மாதிரி பக்கத்தில் வைங்க. அப்படி வச்சுட்டதுக்கப்புறமா அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஜூம், அதாவது 2x ஜூமை வந்து எனேபிள் பண்ணுங்கள். அப்படி எனேபிள் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக 2.5 centimeter வந்து ரீச் ஆகிருக்கதை பார்க்க முடியும். ஸோ அதுக்கு அர்த்தம் இது 2 times ஜூம் ஆகிருக்கு. அதே இது நம்ம 5 times கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக 1 centimeter நமக்கு ஜூம் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இது 5 times ஜூம் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் நம்மளோட ரியல் லைஃப் இமேஜை இது எத்தனை டைம்ஸ் ஜூம் பண்ணுது அப்படின்றத குறிப்பிடுறது தான் இதில் 10x, 45x அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் கீழே பார்த்தோம்னா லைட் வந்து கொடுக்கணும், அதாவது மிரர் மூலமாகவோ இல்லைனா எக்ஸ்டர்னலாக லைட் சோர்ஸ் மூலமாகவோ நமக்கு இதுக்கு லைட் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த லைட் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நார்மலாக கேமராவில் லென்ஸ் மாட்டும்போது அந்த கேமராவுக்கு வந்து நம்மளோட வெளியில் இருக்கக்கூடிய லைட் சோர்ஸே வந்து அந்த கேமராவுக்கு இன்புட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றதுனால இதோட லென்ஸ் எல்லாமே வந்து சின்னதாகவும் ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்கும். ஸோ அந்த லென்ஸுக்குள்ளே லைட்டு போகணும் அப்படின்னா நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய நார்மல் லைட்டு பத்தாது. ஸோ அந்த லென்ஸுக்கு டைரெக்டாக அடிக்கிற மாதிரி கீழே நம்ம மிரரில் வந்து லைட் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னலாக லைட் சோர்ஸ் மூலமாக அதுக்கு லைட்டு கொடுக்கணும். இதோட மேக்னிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மைக்ரோஸ்கோப் வந்து 2500 times வரைக்கும் மேக்னிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா வெறும் 100x, அதாவது 100 times வரைக்கும் தான் நமக்கு இங்கே லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி இது 2000 times மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இது மட்டும் லென்ஸ் கிடையாது, இங்கே மேலே இருக்கக்கூடிய ஐ ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய இதுவும் வந்து ஒரு லென்ஸு தான். ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய இந்த லென்ஸில் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு
திரும்ப இதில் மல்டிப்ளை ஆகி தான் நமக்கு கிடைக்குது. நம்ம இங்கே 100x லென்ஸை வச்சு இங்கே 25x ஐ ஃபீல்டை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் அவுட்புட் வந்து 2500 டைம்ஸ், அதாவது 2500x மேக்னிஃபிகேஷனில் நமக்கு கிடைக்கும். இப்போ இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம இதில் சாம்பிளை வைக்கிறோம். இந்த சாம்பிள் ஸ்லைடு, அதாவது இந்த சாம்பிள் கிளாஸை பிடிக்கிறதுக்காக ஒரு ஹேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சாம்பிள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது, நம்ம இதை நகர்த்தி பார்க்கணும். அதனால் இது ரைட்டு லெஃப்ட்டு நகர்த்துறதுக்காக ஒரு நாபும், மேலே கீழே நகர்த்துறதுக்காக இன்னொரு நாபும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நமக்கு மூணு லென்ஸ் அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லென்ஸை நம்மளால் ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ எந்த லென்ஸை வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணணும். அதனால் இந்த லென்ஸை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நகர்த்தணும் அப்படின்னா இந்த லென்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணுறது மூலமாக நமக்கு எந்த லென்ஸை வச்சு பார்க்கணும் அப்படின்றத நம்மளால் டிசைட் பண்ணிக்க முடியும். ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த லென்ஸை மேலே கீழே நகர்த்தும் போது தான் நமக்கு எங்கே ஃபோக்கஸ் ஆகணுமோ அங்கே சரியாக ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த லென்ஸ் வந்து மேலே கீழே நகர்றதுக்காக ஒரு பெரிய நாபம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெரிய நாபம் பயன்படுத்தி நம்ம குயிக்காக கீழேயோ மேலேயோ போக முடியும். அதே இது நம்ம ஃபைனாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு நாபு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாபு அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு லைட்டாக அந்த லென்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் போகும். நம்ம இங்கே வைக்கக்கூடிய சாம்பிளுக்கு லைட் இன்புட் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போ தான் லைட் வந்து ஊடுருவி நமக்கு எங்கள் லென்ஸில் தெரியும். ஸோ அந்த லைட் இன்புட்டுக்கு கீழே வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இந்த மிரர் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய லைட்டை நம்ம அந்த மிரர் மூலமாக இந்த ஸ்லைடுக்கு வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த லைட் சோர்ஸுக்கு இன்னொரு ஆப்ஷனாக இவங்க வந்து எல்இடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, இந்த எல்இடி ஆன் பண்ணால் போதும். ஸோ அந்த எல்இடி மூலமாக நமக்கு லைட் சோர்ஸ் வந்து கிடச்சிடும். அதே மாதிரி இந்த எல்இடியோட பிரைட்னஸை நம்மளால் கூட்டவோ குறைக்கவோ செய்ய முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட் இதோட முடியலை, இன்னும் சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம இதில் சாம்பிளை வச்சு பார்க்கணும். ஸோ இதில் சாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணுறது என்னமோ ஈஸி தான். இதில் ரெண்டு விதமான கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து பேஸ் கிளாஸு, இன்னொன்று வந்து க்ளோசிங் கிளாஸு. ஸோ பேஸ் கிளாஸ் அப்படின்றது பெருசாக இருக்கும். இந்த பேஸ் கிளாஸில் நம்ம எந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணணுமோ அந்த சாம்பிளை இதில் வைக்கணும். இப்போ இதில் சாம்பிளை வந்து வச்சுட்டேன். இந்த சாம்பிள் வந்து திக்காக இருக்குது. ஸோ அதனால் இது வழியாக லைட் வந்து ஊடுருவ முடியாது. ஸோ லைட் ஊடுருவணும் அப்படின்னா இதை நம்ம திக்னாக மாற்றணும். ஸோ இப்போ அந்த சாம்பிள் சாலிடாக இருந்தது அப்படின்னா அதோட கொஞ்சம் வாட்டரை வந்து ஆட் பண்ணணும், தண்ணியை சேர்க்கணும். அப்படி தண்ணியை சேர்த்துட்டதுக்கப்புறமா இன்னொரு கிளாஸ் பீஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம அந்த சாம்பிளை வந்து மூடணும். அப்படி மூடும்போது இது வந்து லேயராக மாறிடும், அதாவது ஒரு தின் லேயராக மாறிடும். இப்போ இது வழியாக லைட் வந்து ஊடுருவோம். அதனால் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்ஸையும் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். இந்த சாம்பிளை நம்ம ஸ்டேஜில் வச்சுட்டதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய கண்ணாடி மூலமாக நம்ம வந்து லைட் சோர்ஸை இது கொடுக்கணும். ஸோ அந்த லைட்டை பார்க்குறதுக்காக நம்ம மேலே இருந்து பார்த்தோம்னா தெரியும். ஸோ நம்ம கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணும்போது பிரைட்டாக தெரியும். அப்படி பிரைட்டாக தெரியும் போது இது உள்ள வழியாக லைட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். லைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம இருக்கிறதுலையே குறைஞ்ச மேக்னிஃபிகேஷன் இருக்கக்கூடிய லென்ஸை வந்து வைக்கணும். அதாவது இங்கே வந்து 10x வந்து இருக்கிறதுலே குறைஞ்ச மேக்னிஃபிகேஷன் லென்ஸை வச்சுட்டதுக்கப்புறமா நம்ம அந்த ஐபிஸ் வழியாக பார்த்துக்கிட்டே நம்ம அந்த லென்ஸோட ஹைட்டை வந்து கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ணும்போது நமக்கே தெரியும் எங்கே வந்து இது ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஃபோக்கஸ் ஓரளவு நமக்கு கிடச்சிட்டதுக்கப்புறமா இந்த லென்ஸை ஃபைன் டியூன் பண்ணணும். அதாவது இந்த லென்ஸை ஃபைனாக மேலையும் கீழே நகர்த்தக்கூடிய இந்த நாபை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஃபைனான இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இன்னுமே வந்து மேக்னிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம 10x கரெக்டான ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு அப்படியே வந்து 45x மாற்றணும். ஸோ இப்போ 45x மாற்றிட்டதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணணும், இந்த பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி 10x வந்து இது மேக்னிஃபை ஆயிடுச்சு. ஸோ அதனால் 45x இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே நமக்கு அதோட ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். இன்னும் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம 100x போகலாம். ஸோ இந்த 100x மாற்றும் போது இந்த 100x லென்ஸ் வந்து ஒரு ஆயில் இம்மர்ஷன் லென்ஸு, அதாவது இது 100 times வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இது நார்மலாக ஏர் மூலமாக இதால் பார்க்க முடியாது. ஏன்னா ஏரில் நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் அதோடய ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகும். அதனால் இதை வந்து ஆயில் இம்மர்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இந்த லென்ஸை வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 45x லென்ஸில் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பாயிண்ட் வச்சுட்டதுக்கப்புறமா இந்த 45 லென்ஸை நகர்த்திட்டு அந்த சாம்பிளில் வந்து நம்ம ஆயிலில் வந்து ஒரு ட்ராப் விடணும். நமக்கு இந்த மைக்ரோஸ்கோப் கூடவே வந்து ஒரு ஆயில் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆயிலில் வந்து நம்ம இதில் ஒரு ட்ராப் விடணும். ஸோ விட்டுட்டதுக்கப்புறமா இப்போ இந்த 100x லென்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஆயிலில் டச் ஆகிற மாதிரி வைக்கணும். இதில் இந்த 45x லென்ஸ் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஆனால் அந்த 100x இதோட மேக்னிஃபிகேஷன் அதிகம் அப்படின்றதுனால இதில் ஃபைன் டியூன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்.
ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து இப்போ பொறுமை வேணும், நிறைய டைம் வேணும். அப்போ தான் சரியான இடத்துல நம்மளால் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி அந்த அவுட்புட்டை வந்து எடுக்க முடியும். இதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா நமக்கு இதில் இன்னும் ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருக்கு. அதாவது நம்ம பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்னு சொல்லி டிஜிட்டல் இமேஜில் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிரைட்னஸையும் கான்ட்ராஸ்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து கண்டென்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கண்டென்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக வரக்கூடிய லைட்டை ஒரு இடத்துல மட்டும் அந்த எல்லா லைட்டையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணோம். அப்படி பண்ணுறதுனால அந்த இமேஜோட கான்ட்ராஸ்ட் வந்து அதிகரிக்கும். ஸோ அந்த கண்டென்சரை அட்ஜஸ்ட் பண்ணும்போது லைட்டோட இன்டென்சிட்டியை நம்மளால் கூட்டவோ குறைக்கவோ முடியும். அப்படி பண்ணுறது மூலமாக நம்மளால் டிஃப்ரெண்ட் இமேஜை, டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் இமேஜை வந்து நம்மளால் இதில் பார்க்க முடியும். அதே மாதிரி அப்பேச்சர், இந்த அப்பேச்சர் அப்படின்றது இதில் ஒரு ஷட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஷட்டர் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எந்த அளவு க்ளோஸ் ஆகுதோ அந்தளவு அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய லைட் இன்புட்டும் வந்து கம்மியாகும். ஸோ இதோட பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறதுமான வேலையை செய்யக்கூடியது தான் இந்த அப்பேச்சர் அப்படின்றது. நம்ம இப்போ இதில் சில சாம்பிள்ஸை வச்சு பார்த்துடலாம். லைவான மூவ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை வந்து இதில் வச்சு பார்க்கணும்னு சொல்லி விரும்பினேன். அதனால் தலையில் இருக்கக்கூடிய பேனை வந்து நான் இதில் வச்சு பார்க்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரு எந்த அளவு தெளிவாக இந்த மைக்ரோஸ்கோப் வழியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் வந்து இதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அடுத்தபடியாக நம்ம இதில் எறும்பை வச்சு பார்க்குறோம். அதோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் கூட தெளிவாக தெரிகிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பிளட் செல்ஸை வச்சு பார்த்துடலாம். ஸோ நான் என்னோட பிளட்டை தான் பயன்படுத்துகிறேன். அடுத்ததாக நான் லைவ் பாக்டீரியாவை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஏன்னா பாக்டீரியா வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதை பார்க்குறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி நான் தயிரை வந்து பயன்படுத்தி பாக்டீரியாவை பார்க்க ட்ரை பண்ணேன். அதே மாதிரி இந்த மாதிரி பாக்டீரியா சின்ன சின்ன செல்லெல்லாம் பார்க்குறதுக்கு இது மேலே கலர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி கலரிங் கொடுக்கும்போது அந்த செல்லெல்லாம் தனித்தனியாக தெரியும். ஆனால் அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது, அதாவது எந்த விதமான கலரிங்கும் இல்லாத போது அதை ஃபைன் டியூன் பண்ணி பார்க்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்.
நான் எதிர்பார்த்தது என்னென்னா, அந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு மைக்ரான் அளவில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன். நானும் நிறைய ட்ரை பண்ணேன், நிறைய டிஃப்ரெண்ட் சாம்பிளை வந்து ட்ரை பண்ணேன், நிறைய மேக்னிஃபிகேஷனை வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் ஒரு லைஃப் ஃபார்மை கூட இந்த மேக்னிஃபிகேஷனில் என்னால் பார்க்க முடியலை. அதுக்கான காரணம் என்னன்னு நான் படித்து பார்த்தப்போ, இந்த மைக்ரோ செல்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம ஓவராக மேக்னிஃபை பண்ணும்போது லைட் ஊடுருவுறதுனால இது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். ஸோ அதோடய செல்ஸும் அதே மாதிரி தான் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். அப்படின்றதுனால அதெல்லாம் நம்மளோட கண்ணுக்கே தெரியாது. அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதை சாகடிச்சு தான் பார்க்க முடியும். அதாவது அதை ப்ரிப்பேர் பண்ணி கலரிங்லாம் பண்ணும்போது அது ஆல்ரெடி செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர்டான நம்ம ஸ்லைடை தான் வந்து இந்த மாதிரி லைவ்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். என்ன தான் இதில் லைவான ஒரு செல்லை பார்க்க முடியல, இல்லை லைவான ஒரு பாக்டீரியாவை பார்க்க முடியல அப்படின்ற வருத்தம் இருந்தால் கூட, இந்த மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தினது, இதை அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் ஏதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பை வாங்கி கிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணும்போது அவங்க நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க. அதே மாதிரி இதில் ஒவ்வொரு ஸ்லைடையும் மாற்றும்போது அது என்ன அப்படின்றத கற்றுப்பாங்க. அதே மாதிரி அதில் கூர்ந்து கவனித்து சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கும்போது அது என்ன அப்படின்றதையும் அவங்க கற்றுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.